நடிகர் திலகம் டிவி திருப்பியும் உங்களை வரவேற்கிறது. இந்த ஃபிலிமோகிராஃபி சீரீஸ் வந்து நம்ம தொடங்கினது எதுக்கு அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த அத்தனை திரைப்படங்களையும், அதாவது பராசக்தி முதல் பூப்பறிக்க வருகிறோம் படையப்பா வரை அனைத்து திரைப்படங்களும், 305 திரைப்படங்களையும் ஆவணப்படுத்துதல் ஆதாரங்களோடு என்னெல்லாம் வந்து அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கோ, பத்திரிகை விளம்பரங்கள், விநியோகஸ்தர்கள் கொடுத்த பத்திரிகை விளம்பரங்கள், தயாரிப்பாளர்கள் கொடுத்த பத்திரிகை விளம்பரங்கள், இவை அனைத்தையும் பதிவிட்டு இந்த கால இளைஞர்களுக்கு, அதாவது வந்து இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கும் சரி இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் இது வந்து ஆவணப்படுத்துதல் முக்கியம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான். அதை ப்ராப்பராக வந்து ஒரு டிசிப்ளினாக பண்ணணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான், அதில் ஏற்பட்ட உதயம்தான் செவாலியே சிவாஜி ஃபிலிமோகிராஃபி. ஸோ அந்த ஃபிலிமோகிராஃபியின் இன்று இடம்பெறப்போகும் திரைப்படம், ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் இது. அதாவது இந்த காலகட்டத்தில், இப்போ நம்ம கொரோனா காலம், ஜனவரி எண்டு பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்து தொடங்கின இந்த கொரோனா காலம் வந்து பல அழிவுகளை செய்திருக்கிறது உலகம் எங்கும். அதாவது வர்த்தகம் முடங்கியது, பல பேருடைய உயிர்கள் போனது, என்ன வியாதின்னே தெரியாமல் இது ஒரு பேய் வியாதி, பேய் கண்ணுக்கு தெரியாதுங்கிற மாதிரி இது கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதியாக இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த கொரோனா வந்து உருவாக்கியிருக்கு. உயிர் போகிறது அப்படிங்கிறது ஒன்று, அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதனால் பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இழந்தனர். கம்பெனிங்க, அதாவது நிறைய கம்பெனிக்கு வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை லே ஆஃப் பண்ணிட்டாங்க ப்ரைவேட் கம்பெனிஸில். கவர்மெண்ட்டும் இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சில கம்பெனிகள் வந்து நாங்கள் வந்து நஷ்டத்தில் இயங்கிட்டுருக்கோம், எங்களுக்கு வந்து பணமே வரலன்னு சொல்லி மொத்தமாக அத்தனை பேரையும் வந்து அமைச்சிருக்காங்க. அதனால் பல பேருக்கு வந்து வேலை போச்சு. இதில் வந்து இளைஞர்கள் அடக்கம் பல வயது உட்பட்டவரும் இதில் வந்து அடங்குவர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த முதல் தேதி படமும் கிட்டத்தட்ட இப்படி ஒரு சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கதை தான். அதாவது ஒரு குடும்பஸ்தர், ஒரு நடுத்தர வயதை அடைந்த ஒரு குடும்பஸ்தர், 3 குழந்தைகளுக்கு தகப்பனார். அவருக்கு வந்து வேலை வந்து போச்சு அப்படின்னா வந்து அந்த குடும்பம் வந்து என்னெல்லாம் சந்திக்க நேரிடுகிறது அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த படம். அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா வந்து மாதம் முடிஞ்சு வந்து வருஷம் வந்து மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் வந்து பிறக்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து சம்பளம் வரும். ஸோ எல்லாருமே வந்து சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம், என்னப்பா ஃபர்ஸ்ட் வீக்கு சேலரி என்ன ட்ரீட் எல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துடைய தலைப்பே வந்து அதுதான், முதல் தேதி. ஸோ இந்த படத்தின் வந்து கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதன் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள், குடும்பத் தலைவியாக அஞ்சலி தேவி, அவருக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். அதில் ஒரு பொண்ணு வந்து கல்யாண வயதை எட்டிய ஒரு பெண். அவர் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவர். அவருடைய நண்பர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள், அவரும் அதே பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவர் வந்து சம்பளம், அதாவது 1 வரும்போது சம்பளம் வாங்குவதற்கு அங்கே செல்லும்போது பேங்க்கை வந்து மூடிடுறாங்க, இழுத்து மூடிடுறாங்க. ஸோ அவர் வந்து எல்லாருக்கும் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும், குடும்பத்துக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளானோடு போகிறவர் வந்து இந்த பேங்க்கே வந்து மூடிட்டாங்க அப்படின்னோடனே, சம்பளமே கொடுக்காம மூடிட்டாங்க அப்படின்னும்போது அப்படியே இடிஞ்சு போய்டுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருப்பாங்க. அதாவது பொண்ணு வந்து சாக்லேட் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கோம், இன்னொரு வந்து ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க, பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ இதன் வந்து படிப்படியாக வந்து இது வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து போகும்போது வந்து மிகவும் வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஸோ இது வந்து இவருக்குமே வந்து ரொம்ப வெக்ஸாகி போயிடுவார். ஸோ வேலை திடீர்னு போனோன்னா ஆல் அரவுண்ட் பாவர்ட்டி,
ஒரு பஞ்சம், பணம் இல்லை, அடிசி கடிசி எதுவுமே, மளிகை சாமான் எதுவுமே வாங்க முடியாத ஒரு துர்பாகியமான ஒரு நிலைமை. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது வந்து இவர் வந்து என்ன ஒரு பிளான் பண்ணுவார் அப்படின்னா, இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருக்கோமே, ஸோ அப்போ நம்ம அந்த நம்ம வந்து செத்து போயிட்டோம் அப்படின்னா, தற்கொலை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் குடும்பத்துக்கு வந்து கிடைக்கும், ஸோ அதனால் நம்ம குடும்பம் வந்து பொழைச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன கலைப்பில் அந்த அது மன ஒரு அந்த ஒரு முடிவு எடுத்துருவார். ஸோ அந்த முடிவு எடுத்த உடனே வந்து அது அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார். ஸோ அப்போ வந்து இறந்து போய்டுறாரு. இறந்து போன உடனே வந்து விண்ணுலகத்துக்கு போவார். விண்ணுலகத்துக்கு போயிட்டு போன உடனே யமதர்மனுக்கு முன்னாடி வந்து நின்று இவருடைய ஆர்கியுமெண்ட்டை வந்து வாதாடுறார். அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து எப்படி நீ வந்து தற்கொலை பண்ணிக்கலாம், உன்னை நம்பி இத்தனை பேர் வந்து இருக்கும்போது பண்ணியிருந்தது அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல், நீ ஒரு கோழை நல்லா வந்து யமதர்மன் வந்து சொல்கிறார். அப்போ இவர் பிரச்சனைகளை சொல்கிறார், இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது வந்து நான் எப்படி வந்து ஒரு இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட வந்து பேசி பிரயோஜனம் இல்லை, நியாயம் கிடைக்காது, நீங்கள்லாம் வந்து மேல் லோகத்தில் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நேராக சிவபெருமான்கிட்ட போகிறார். சிவபெருமான்கிட்ட போய் இதை வந்து முறையிடும்போது வந்து அவரும் வந்து சிரிக்கிற, பிரச்சனைன்றது உனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து உருவாக்கின செடி கொடி மரம் பறவைகள் இது எதுக்குமே வந்து பிரச்சனை, உணவுகள் வந்து உணவு இல்லைன்னா எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்காம இல்லை, ஆனால் மனிதர்களாகிய நீங்கள் தான் பேராசப்பட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கிற மாதிரி அவர் சொல்லி இது பண்ணிவிடுவார். திருப்பி ஒரு யமதர்மன்ட்ட போனோடனே அவர் சொல்கிறார், என்னை வந்து தயவு செஞ்சு நீ வந்து எதையாவது பண்ணி என்னை வந்து இல்லாமல் கிடை, எனக்கு வந்து இந்த குடும்பத்துடைய இந்த இது கஷ்டம் என்னால் தாங்க முடியல அப்படின்னா உனக்கு தண்டனையே வந்து நீ அங்கே போய் உன்னை திருப்பி நான் பூலோகத்துக்கு அனுப்ப போகிறேன், உன்னை யாராலையும் பார்க்க முடியாது, நீ ஒரு அரூபமாக வந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க உன் ஃபேமிலி ஒன்றால் உன்னுடைய இந்த முடிவுனால நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்ருவார். ஸோ அப்போ இவர் வந்து அந்த ஒரு அரூபமாக அங்கே வந்து இவருடைய மகளை வந்து ஒருத்தர் வந்து ஸ்பாயில் பண்ணிடுவார். பணத்தை பண உதவி கேட்டு போன, அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அது அஞ்சலி தேவி அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அது பண உதவிக்காக இந்த பொண்ணு வந்து கல்யாணம் ஆக போகிற அந்த பொண்ணு வந்து போய் உதவி கேட்க போய் அவங்கள ஒருத்த வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுவான். அடுத்தது இந்த பசங்க வந்து பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ இப்படி வந்து குடும்பமே தன் கண் முன்னால் வந்து சிக்கலாகி சின்ன பின்னமாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த பொண்ணை வந்து இவங்க திட்டிடுவாங்க, நீ வந்து செத்து ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றால் தான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து அதனால் வந்து செத்து போயிடும் அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணு. அடுத்தது இந்த குழந்தைங்களே எடுத்துக்கிட்டு இந்த மாவன் வந்து இதெல்லாம் இவர் கண் முன்னாடி நின்று இவர் தடுக்க போவார், இவரால் தடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது வந்து இந்த அம்மா அஞ்சலி தேவி இவருடைய மனைவி அந்த கை குழந்தையை வச்சு கிணத்துல வந்து நானும் வந்து உங்களோடையே வந்துடுறேன், இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து கிணத்துக்கு போய் இவர் ஆணை மட்டும் தடுத்து வந்து தடுக்கிறதுக்காக இது பண்ணுவார். பட் அந்த அம்மா அந்த குழந்தையோட வந்து கிணத்துல வந்து குதிச்சிருவாங்க. ஸோ இவர் வந்து அலறிட்டு வந்து அலறுவார். அப்படியே அலறிட்டு பார்த்தது என்ன வந்து அவர் வந்து கனவு. ஸோ அது கடைசியில் தான் வந்து தெரியும் இவர் வந்து எந்திரிப்பார். அந்த கனவில் வந்து எந்திரிச்சிருவார், கதறிக்கிட்டே வந்து எந்திரிச்சு, ஐயோ நீ கிணத்துல குதிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு, கிணத்துல குதிக்கலையே நம்ம குழந்தைங்கள்லாம் எங்கே, எனக்கு குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் வந்து வந்துடுவாங்க. ஸோ வந்த உடனே வந்து உனக்கு ஒன்றும் ஆகலையே, அவன் உன்னை எவனும் இந்த அந்த அவன் வந்து எதுவும் ஒன்று எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்டு ஸோ இது பண்ணுவாங்க. அதுக்குள்ள இவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கலைவாணரும் வந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவார். என்ன அப்படின்னா வந்து அவங்களுடைய வேலையை வந்து இது பெறுவதற்கான அந்த வழக்கு வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பையன் வந்து மீன்வயில் வந்து ஒருத்தர்கிட்ட போய் வந்து உதவி எங்கள் அப்பாவுக்கு வந்து வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். அந்த பையனுக்கு அவர் வந்து காசு கொடுப்பார். அப்போ அந்த பையன் அதை வாங்க மறுத்துருவான். ஸோ எனக்கு வந்து இந்த காசு தேவையில்லை, எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஒரு வேலை தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சதுன்னா அந்த உதவியை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்ன உடனே அந்த பெரியவர் வந்து அந்த பையன் யார் அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்து வருவான். அந்த பையன் பின்னாடியே வருவார். வந்துட்டு பார்த்தா இவரை வந்து முன்னாடியே அவருக்கு தெரியும், ஓ உங்களுடைய மகன் தான் அது, உயர்ந்த கொள்கைகளை இந்த பையன் வச்சுருக்கான், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னுடைய ஃபேக்ட்ரியிலேயே உங்களுக்கு ஒரு கணக்கு புள்ள வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேலைக்கு இது பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து இறுதியில் எல்லோரும் நல்லபடியாக வந்து இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து முதல் தேதி திரைப்படத்தின் கதை. இந்த படத்தில் வந்து இவர் கலைஞர் கலைவாணர் அவர்கள் இந்த அவருடைய
அருமையான ஒரு காமெடி எல்லாம் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஸோ ஒரு ஒரு காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்குது. ஸோ டிஎம் மதுரை வந்து இவரை பிடிச்சிட்டு அந்த சிகரெட்டை வந்து பிடுங்குவாங்க. சிகரெட்டை பிடுங்கிட்டு பிடுங்கினோடனே இவருக்கு கோபம் வரும், சொல்லுவார் ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டதுக்கு நான் வந்து வேறு ஒரு ஆளை வந்து எல்லாம் தெரிஞ்சவங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின், ஏன் உங்களோட சேர்ந்து அவங்கள தம்மடிப்பாங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு வந்து இவங்க வந்து கேட்பாங்க. ஐயோ என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்ன இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து இந்த சிகரெட்டை வந்து பிடிச்சிங்கன்னா அப்புறம் நானும் உங்களோட சேர்ந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி, ஐயோ நான் இன்னையிலேருந்து சிகரெட்டையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இது மாதிரி கொஞ்சம் கருத்துள்ள ஒரு காமெடி எல்லாம் இந்த படத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பாடல்கள் மிகவும் அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்குது. அதாவது முதல் தேதி மாத கடைசியில் வந்துட்டு வந்து எவ்வளோ கஷ்டம் வருது, முதல் தேதிக்கு வந்து சம்பளம் வந்துட்டு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வருதுங்கிறத வெளிப்படுத்தும் ஒரு பாடல் இந்த படத்தில் இருக்கிறது. ஸோ இந்த படத்தின் கதையை வந்து தாதா மிராசி அவர்களுடைய கதை, புதிய பறவை இதெல்லாம் வந்து டைரக்ட் பண்ணின திரு தாதா மிராசி அவர்களுடைய ஸ்டோரி. அண்டு இதை வந்து தயாரித்தவர் வந்து பிஆர் பந்துலு, பத்மினி பிக்சர்ஸ் தயாரித்தது. இதற்கு வசனம் எழுதி இயக்கியவர், திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் பி நீலகண்டன், இவர் தான் வந்து பண்ணியிருப்பார். மியூசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஜி லிங்கப்பா தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைத்திருப்பார். ஸோ இந்த இந்த திரைப்படத்திற்கு வந்து அதாவது 12ஆம் தேதி மார்ச் மாதம் 1955 ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து கேமரா வந்து வி ராமமூர்த்தி அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணிருப்பார், சினிமேட்டோகிராஃபர் அவர் தான். அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் வந்து தேவராஜன், ஸோ இவருக்கு பழங்கால எடிட்டர், எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப அருமையான ஒரு படம். ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த வேலை விஷயமாக வந்து ஒரு கிரன்ச் ஏற்படும் போது நம்ம எப்படி வந்து ஸ்டபனாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உணர்த்திய ஒரு திரைப்படம், உணர்த்தும் திரைப்படம் முதல் தேதி. முதல் தேதி என்பது மிகவும் அருமையான ஒரு திரைப்படம், மறக்க முடியாத ஒரு திரைப்படம், பத்மினி பிக்சர்ஸ் அவர்கள் தயாரிப்பில் வெளிவந்தது. ஸோ இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அடுத்தது இந்த படம் வந்து எப்படி வந்து ஓடிச்சு அப்படின்னா வந்து இது வந்து பெரிய ஒரு வெற்றியையும் பெறலை, அதே மாதிரி வந்து யாருக்கும் வந்து நஷ்டமும் வந்து ஏற்படலை இந்த திரைப்படம். ஸோ வெளியீட்டு அரங்குகளில் பல அரங்குகளில் 10 வாரங்களை கடந்த ஒரு திரைப்படம், பந்துலு அவர்களுக்கு நல்ல ஒரு கணிசமான ஒரு லாபத்தை கொடுத்த படம், விநியோகஸ்தர்களுக்கும் அதுபோல தான் கணிசமான ஒரு லாபத்தை கொடுத்த படம். ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் நீங்கள் படம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வந்து எடுத்த ஒரு திரைப்படம். இதில் மெயின் காஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நடிகர் திலகத்துடைய அஞ்சலி தேவி அவர்களுடைய சம்பளம் தான் ஒரு காஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்எஸ் கிருஷ்ணன், டிஏ மதுரம் அவர்களுடைய காஸ்ட் தான் வந்து ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி ஒரு வீடு சார்ந்த இடங்கள் இதில் தான் வந்து ஒரு சின்ன ஒரு செட்டு, இந்த யமலோக செட்டு இதெல்லாம் தான் வந்து ஒரு காஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்க்குறது. ஸோ நிச்சயமாக இது ஒரு லாபகரமான ஒரு திரைப்படம். மொத்தத்தில் முதல் தேதி எல்லோருக்கும் ஓர் படிப்பினை இது போன்ற சந்தர்ப்பங்களில். வளர்க நடிகர் திலகத்தின் புகழ். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கொரோனா வந்து தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்குன்னு எல்லோரும் வந்து பரவலாக வந்து பேசிக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்டு வந்து எல்லோரும் வந்து வெளியில் போங்க, தேவைப்பட்டால் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மற்ற இதெல்லாம் தொடர மாதிரியான வேலைகள் எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சானிடைசர் வந்து அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு பதில் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சோப்பு வந்து வாங்கிட்டு கையை அடிக்கடி வந்து வாஷ் பண்ணினீங்க அப்படின்னாலே வந்து போதும். ஸோ கூடுமான மட்டும் ஒரு மனிதருக்கும் மற்ற மனிதருக்கும் இடையில் வந்து இடைவெளியை வந்து கீப் அப் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக இருங்க, காரணம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் தீட்ட முடியும். ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் தான் வந்து ஃபேமிலியில் எல்லாருக்குமே அது வந்து ஒரு மோட்டிவேஷன், அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. நன்றி, வணக்கம்.